வணக்கம் யுவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வாங்க சாப்பிடலாம்ல. நம்ம பார்க்க போற ரெசிபி கோபி மஞ்சூரியன். ரெஸ்டாரண்ட்ல வந்து நம்ம இந்த டிஷ்ஷை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது நம்ம வந்து நினைப்போம் சூப்பரா இருக்கு, நம்ம வீட்டுக்கு போய் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். வீட்டுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணனா அந்த டேஸ்ட் வரவே வராது. அதுல வந்து சில டிப்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணனா அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் கண்டிப்பா வரும். ஸோ அது என்னன்றது வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 180 கிராம் அளவுக்கு நான் வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் கட் பண்ணும்போது ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக வச்சுக்கோங்க. இப்போ இதை ஹை ஃப்ளேமில் நல்ல ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வடிச்சிருவோம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆறி இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு டிப்பு சொல்கிறேன், நம்ம வந்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக மஞ்சூரியன் பண்ணும்போது காலிஃப்ளவரை டைரெக்டாக பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் மைதா தூவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் வந்து நல்லா அந்த கிறிஸ்பியாக வரும். அடுத்ததாக இதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இது நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் இதை வந்து நம்ம கரைச்சிக்கலாம். கரைக்கும் போது மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ இது வறுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கலாம். இப்போது நம்ம இந்த காலிஃப்ளவரை வந்து பேட்டரில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டதுமே ஒன்றோட ஒன்று கண்டிப்பாக ஒட்டிக்கும், ஏன்னா இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கும். ஆனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அது தானே பிரிஞ்சு வந்துடும், அது வறுப்படும் போது தானே பிரிஞ்சு வந்துடும். இல்லைனா இந்த மாதிரி கரண்டி வச்சு ஜஸ்ட்டு தட்டி விட்டுருங்க, அது தானே பிரிஞ்சிடும். இப்போ நான் வந்து இதை 2 பேட்சாக ஃப்ரை பண்ணியிருக்கேன், இது 2வது பேட்ச். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு பொன்னிறம் வரும்போது நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம டிப் நம்பர் 2 பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவரை வந்து 2வது தடவை வறுக்க போகிறோம். ஸோ இந்த 2வது தடவை வறுக்கும் போது அந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த ரெசிபிக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த ஃப்ரை ஐட்டம் செய்யும் போதும் அந்த செகண்ட் டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா முருகலாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் நம்ம ஏற்கனவே வறுத்தோம் இல்லையா அந்த எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 5 பல்லு பூண்டு, நல்லா இந்த மாதிரி பொடிசாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய், அதையும் வந்து சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயத்தாள், இது வந்து அந்த வெள்ளைப்பகுதி இருக்கும் இல்லையா, அதை வந்து சின்னதாக நறுக்கி சேர்த்து அதையும் வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டதும் அடுத்ததாக நம்ம வந்து சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி கார்லிக் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இது வந்து கடையிலேருந்து வாங்கினது. இதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து வீட்டில் செய்யணுன்னா இதோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது, லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கேச்சப். அப்புறமா 3வது டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே சோயா சாஸ் வந்து டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கடையில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க டார்க் சோயா சாஸ், லைட் சோயா சாஸ் ரெண்டுமே தனித்தனியாக கிடைக்கும். இந்த டார்க் சோயா சாஸ் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் யூஸ்வலி ரெஸ்டாரண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த டிப்பு பார்க்கலாம். ஒரு கப்பில் 2 டீஸ்பூன் மட்டுமே சோள மாவு எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. அதை வந்து நம்ம கிரேவியில் சேர்த்துருவோம். யூஸ்வலாக நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம ரொம்ப அதிகமாக வந்து சோள மாவை சேர்த்துருவோம், அப்புறமா அந்த மஞ்சூரியன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும், ஏன்னா அந்த சோள மாவு வந்து ரொம்ப அதிகமாச்சுனாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு, உப்பெல்லாம் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த அந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துருவோம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து பெரட்டி விட்டுட்டே இருங்க. அதாவது அந்த காலிஃப்ளவரில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவி வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கோட்டிங் கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கோபி மஞ்சூரியன் ரெடி. கொஞ்சமாக வெங்காயத்தாள் போட்டு நம்ம இதை இறக்கிக்கலாம். நாங்கள் வந்து இதை வெஜ் ஃப்ரைட் ரைஸோடு சாப்பிட்டோம். இதை சிம்பிளாக ஒரு ஜீரா ரைஸ் இல்லைனா வந்து ஒரு புலாவ் எது கூட வேணாலும் சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காலிஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் இல்லைனா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்போவும் இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வாங்க சாப்பிடலாம் சேனலுக்கு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.